அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து இஓ ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நேற்று ஈவினிங் இதே டைமில் வந்து இஓ ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்த்தவங்களுக்கு முக்கியமானவர்களாக சில பேருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கலன்னு மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, மார்க் வந்து ஸோ பத்தில் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் நானும் பார்த்தேன். இஓ ரிசல்ட்ஸ் கிளியர் பண்ணவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஓவரால் ரேங்க் என்ன, கமினல் ரேங்க் என்ன அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் 74 வேக்கன்ட் சம்திங் இருக்குது இல்லையா, 74 or 77 நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து உங்கள் கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் எப்படிங்க, சரிங்களா? ஜென்ரல் வந்து 31%, அதில் வந்து யார் வேணாலும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் 20% இருக்குது, சரிங்களா? சாரி, அதே மாதிரி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஜென்ரல் 31%, இப்போ பிசியாக இருந்தால் 26.5, முஸ்லீமுக்கு ஒரு 3.5%, சரிங்களா? எம்பிசி 20%, அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்சிஏ கம்யூனிட்டி பிரிக்கலாம். அதில் ஜென்ரல் யார் யாருக்கு எடுக்கிறாங்கன்றது தான் அந்த பிரச்சனையே அங்கே வந்து தெரியும். ஆனால் வந்து உங்களுடைய டவுட் இருந்துச்சுன்னா உங்களுடைய மார்க்கு, கம்யூனல் ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு கீழே கமெண்ட் சைடில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு கணிப்பு போட்டு போடலாம். கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ மார்க் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து அடுத்த வீடியோவில் அதுக்கான கம்ப்ளீட் வீடியோவை கொடுக்குறேன், சரிங்களா? தேங்க்யூ.